நீங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்றீங்கன்னு தெரியும், ஆனா மத்தவங்களுக்கு யாராவது சொல்றதுக்கு 2 நிமிஷத்துல எப்படி சொல்ல நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்றது? இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி சொல்றேன். இது வந்து துருபாய் அம்பானிக்குள்ளது. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் அவங்க வேலை பண்ணது வந்து பெட்ரோல் பம்ப்ல. போறாங்க பெட்ரோல் பம்ப்ல அவங்க வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது அவங்க யோசிச்சாங்க, பல்கி அவங்க வேலை ரொம்ப சின்னதா இருக்கலாம்னு. அவங்க மைண்ட் செட் ரொம்ப பெருசா இருந்துச்சு. அப்போ அவங்க சொன்னாங்க, கிச்சன் இந்த பெட்ரோல் பம்ப்ல நம்ம வேலை செய்யறோமே, எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு பிஸ்னஸ் எக்ஸ்ட்ரா இன்கம் வர்றதுக்கு நம்ம எதாவது செய்யணும் அப்படின்னு. அவங்க யோசிச்சுட்டாங்க எது கிடைக்க. சென்னு ஒரு ஆள் வந்து பொம்மை விற்கிறவங்க ஒரு ஆள் வந்தாங்க இவங்க கடையில, இவங்க பெட்ரோல் பம்ப்ல. அப்போ வந்து அவங்க வந்து சொன்னாங்க கி, இவங்க எங்கள் அம்மானி கேட்டாங்க கி, ஒரு பொம்மை எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்க. இவங்க சொன்னாங்க ஒரு பொம்மை 100 ரூபா அப்படின்னு. அப்போ வந்து இவங்க சொன்னாங்க கி, எனக்கு பொம்மைலாம் வேண்டாம், எனக்கு உங்களை மாதிரி வியாபாரம் பண்ணணும், எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா இன்கம் வேணும், எக்ஸ்ட்ரா இன்கம் வேணும், எனக்கு இப்படி விற்கணும் அப்படின்னு. நீங்கள் எவ்வளோத்துக்கு எந்த பொம்மையை வாங்கினீங்க அப்படின்னு அந்த கடைங்கிட்ட கேட்டாங்க, அந்த விற்கிறவங்ககிட்ட கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க கி, நான் இது 70 ருபீஸ்க்கு வாங்கினேன் அப்படின்னு. அப்போ வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லி இவங்க வந்து அவங்க வாங்கின கடைக்கு அவங்க போயிட்டாங்க. போய் அவங்க சொன்னாங்க கி, ஒரு பொம்மை எவ்வளோ அப்படின்னு. அப்புறம் இவங்க சொன்னாங்க 70 ருபீஸ் அப்படின்னு. சரி இவங்க சொன்னாங்க கி, எனக்கு 10 பொம்மை வேண்டாம், எனக்கு வந்து நான் வந்து நாளைக்கு வந்து 10 பேரை கொண்டு வருவேன், அவங்க எல்லாரும் 10 பொம்மையாக வாங்குவாங்க, இதெல்லாம் நாளைக்கு நான் கொண்டு வரேன், அப்போ நீங்கள் இப்போ எனக்கு நீங்கள் எவ்வளோ தருவீங்க எனக்கு அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் அவங்க சொன்னாங்க, சரி நான் உங்களுக்கு ஒரு 50ல தரேன், 50 ருபீஸில் தரேன் அவங்களுக்கு. அவங்களும் சரி சொல்லிட்டாங்க. சரின்னு அடுத்த நாள் அதே மாதிரி அவங்க பெட்ரோல் பம்ப்ல போய் சொன்னாங்க, எக்ஸ்ட்ரா இன்கம் பண்ணுவோம், இப்படி எக்ஸ்ட்ரா சம்பாதிப்போம், ரெண்டு வழியில நம்மளுக்கு பைசா வரும் அப்படின்னு. சரினு எல்லாரும் சந்தோஷமா இங்க கூட வந்துட்டாங்க. அடுத்த நாள் 10 பேர் வந்து 10 பொம்மையை வாங்கிட்டாங்க அவங்க. ஆனா அன்னைக்கு அவங்க சொன்னாங்க கி, எல்லாருக்கும் 50 ருபீஸ்ல கொடுங்க, மிச்சம் 20 ரூபா எனக்கு தகன் அப்புறமா வந்து வாங்கிக்கதே அப்படின்னு. சரின்னு எல்லாரும் 50 ருபீஸ்ல வாங்கியாச்சு, எல்லாரும் வாங்கி போயிட்டாங்க. இப்படி நடந்துட்டே இருந்துச்சு. அந்த 20 ரூபா அம்பானிக்கு போயிட்டே இருந்துச்சு. இது இந்த பெட்ரோல் பம்ப் வேலை செய்யறதை பார்த்து மற்ற பெட்ரோல் பம்ப்பும் இன்ஸ்பயர் ஆகிட்டாங்க. ஏன்னா இங்கே 2வது வேலை செய்கிறாங்க, எக்ஸ்ட்ரா இன்கம் வருமே அப்படின்னு. அதுக்கு அந்த பெட்ரோல் பம்ப்பும் போயிட்டு இப்படி கூட ஏரியாவில் இருக்கிற எல்லா பெட்ரோல் பம்ப்பில் அவங்க ஆளுங்களை பார்த்து எல்லோரும் அந்த கடைக்கு போய் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த 20 ரூபா போக 2,000 2 லேக்ஸ் அப்படி மாறி அம்பானிக்கு வர ஆரம்பிச்சிட்டு. எப்படி மைண்ட் செட் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க. அவங்க பல்கி சின்ன கடையில் வேலை செய்யறாங்க, சின்ன வேலை செய்கிறாங்க, ஆனால் அவங்க மைண்ட் செட் பிஸ்னஸ் மைண்ட் செட். இப்படி சொல்லி இப்படி மூளை வளர்த்துக்கிட்டு இப்படி நீங்கள் பிஸ்னஸ் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் செய்யலாம், மற்றவங்களுக்கு இந்த ஸ்டோரியை நீங்கள் ஷேர் பண்ணலாம்.